வார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம் அத்வைதாசவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல ஐப்பசி மாதத்தில் பூர நட்சத்திரம் அன்று காமாட்சி அம்பாலினுடைய ஜனனம் அதனால் இன்றைய தினம் காமாட்சி அம்பாலை நாம் வணங்குவது தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது அவர்களுக்கு உண்டான ஸ்லோகங்களை கூறுவது நமக்கு அனைத்து விதமான ஐஸ்வர்யத்தையும் பெற்றுத்தரும் ஸ்ரீ மாதா ஸ்ரீ மகாராக்னி ஸ்ரீமத் சிம்மாசனேஸ்வரி சிதக்னி குண்ட சம்பூதா தேவகாரிய சமுத்தியதா உத்தியத்பானு சகஷாபா சதுர்பாசு சமன்விதா ராகஸ் ஸ்வரூப வாஷாண்டா காராங்கு ஜோஷ்வலா கோதண்டா சாயகா பிரபாவூர மஜ்ஜத் பிரம்மாண்ட மண்டலா ஷம்பகா புண்ணாக சௌகந்தித லசஸ்கதா குருவிந்த மணிஸ்ரேணி கனட்கோட்டீரு மண்டிதா அப்படின்னு லலிதா சகசிரநாமத்துல வரும் இன்றைய தினம் லலிதா சகசிரநாமத்தை பாராயணம் செய்வது கேட்பது ரொம்பவும் சுபிக்ஷத்தை பெற்றுத்தரும் இன்றைய தினம் காமாட்சி அம்பாளுக்காக மாலை நேரத்தில் ஐந்து விளக்குகளை ஏற்றி வைத்து சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே த்ரியம்பகேதே தேவி கௌரி நாராயணி நமோஸ்துதே அப்படின்ற மந்திரத்தை மூன்று முறை நாம் சொல்லி அம்பாளுக்காக ஐந்து தீபங்களை ஏற்றி வைத்து வழிபாடு செய்வது சிறந்தது காமாட்சி அம்பாளினுடைய ஒட்டியான பீட்டம் அதாவது ஒட்டியான பீட்ட நிலையா பிந்து மண்டல வாசினி அப்படின்னு வரும் அதாவது காஞ்சிபுரத்துல ஒட்டியான பீட்ட நிலையம் அப்படின்னு சொல்லுவாங்க அம்பிகையினுடைய ஒட்டியானம் அங்கே விழுந்ததாகவும் புராணங்களில் நமக்கு கூறப்படுகிறது அதனால் அது ஒட்டியான பீட்ட நிலையம் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் அந்த இடத்துல காமாட்சி அம்பாள் மிகவும் சக்தி பொருந்தியவங்களாக இருக்கிறாங்க முடிந்தால் அவர்களுடைய தரிசனத்தை இன்றைய தினம் செய்வதோ அல்லது வீட்டில் இருந்தபடியே அந்த அம்பாலை மணக்கண் முன் வரவழைத்து தியானம் செய்வதோ ரொம்பவும் சிறப்பு பொருந்தியதாக இருக்கும் ஆதி தம்பதிகள் என்று சொல்ல பரமசிவனும் பார்வதியும் காமாட்சி அம்பாள் வந்து வீற்றிருக்கிறாங்க ரொம்பவும் சக்தி படைத்த அம்பாள் நாம் எதை வேண்டுகின்றோமோ அதை அதே க்ஷணத்தில் நமக்கு தரக்கூடிய அம்பாள் அந்த அம்பாளினுடைய ஜெயந்தி ஜனனம் இன்றைய தினம் அப்படின்றதுனால அந்த அம்பாலை நினைத்து நாம் தியானம் செய்வது அம்பாளுக்கு உண்டான ஸ்லோகங்களை இன்றைய தினம் படிப்பது ரொம்ப சிறந்தது பெண்கள் சுமங்கலி யோகத்தோடு இருக்கணும் அப்படின்னா தினம்தோறும் மூன்று முறை சர்வமங்கலமாங்கல்லே அந்த ஸ்லோகத்தை சொல்லணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு நமக்கு புராணங்களில் அந்த ஸ்லோகத்தை இன்றைய தினம் சொல்லி அம்பாலை வழிபாடு செய்யும்போது தீர்க்க சுமங்கலி யோகம் என்பது நமக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் இன்றைய தினம் ஸ்ரீசக்கர அர்ச்ச அர்ச்சனையை செய்வது அல்லது அருகில் இருக்கின்ற கோவிலில் ஸ்ரீசக்கரம் இருந்தால் அர்ச்சனை செய்து கொள்வது அம்பாள் சன்னிதானத்திற்கு சென்று அம்பாலை தரிசனம் செய்வது ரொம்ப சிறந்தது மாங்காட்டில் காமாட்சியாக இருக்கின்ற அந்த அம்பாலையும் தரிசனம் செய்து கொள்வது யார் யார் எந்தெந்த ஊர்களின் பக்கத்தில் இருக்கின்றீர்களோ அங்கு அருகாமையில் இருக்கின்ற காமாட்சி அம்பாலை தரிசனம் செய்வது சிறப்பு எல்லா ஊர்களிலேயும் சிவாலயம் கண்டிப்பாக இருக்கும் அங்கு வந்து சிவன் இருந்தால் அம்பால் அந்த அம்பால் தான் காமாட்சி எந்த பெயராக இருந்தாலும் மூல மூலஸ்வரூபம் ஒன்றுதான் அதனால அந்த அம்பாலை நீங்க வந்து ஒரு முழம் பூ வாங்கிட்டு போயிட்டு அவர்களை வந்து தரிசனம் செய்து குங்குமார்சனையை இன்றைய தினம் செய்து கொண்டு வருவது சிறப்பு நாம கூட பிறந்த நாள் அப்படின்னு சொல்லும்போது நம்முடைய சொந்தக்காரங்களுக்கோ ஃப்ரெண்ட்ஸுக்கோ அவர்களுக்கு அவர்களுடைய இடத்திற்கு சென்று வாழ்த்துக்களை தெரிவித்து நம்மால் இயன்ற அந்த கிஃப்ட வந்து வாங்கிட்டு போயிட்டு தருவோம் இல்லையா அந்த மாதிரி அம்பாளையும் நாம் வந்து சென்று அவர்களுக்கு பூ வாங்கி கொடுத்து குங்குமார்ச்சனையை செய்து கொண்டு வந்தால் நம்முடைய மனோ வாஞ்சிதம் அதாவது நம் மனதில் இருக்கின்ற தர்மபத்தமான நியாயமான கோரிக்கைகள் கண்டிப்பாக நிறைவேறும் அது கடனாக இருக்கலாம் குழந்தை வேண்டும் திருமணம் வேண்டும் படிப்பு வேண்டும் ஆரோக்கியம் வேண்டும் இந்த மாதிரி எந்த கோரிக்கையாகவும் இருக்கலாம் அதை முன்வைத்து இன்றைய தினம் அம்பாளை வேண்டிக்கொண்டு வந்தால் அம்பாளினுடைய ஜெயந்தி என்று அம்பாள் நமக்காக காத்து கொண்டு யாரெல்லாம் என்னை பார்ப்பதற்கு வருகின்றார்களோ அவர்களுடைய மனோவாஞ்சிதம் நிறைவேறட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால முடிந்தவர்கள் இந்த மாதிரி செய்யுங்க நன்றி வணக்கம் மகாபிரியவா சரணம்